வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் ஓவர் சர்வீஸ் சேனல். நம்ம வந்து பெரியாரை பற்றிய கேள்விகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 400 கேள்விகள் வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஒரு 50 கேள்வி பதில் வந்து பெரியாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வியாக வந்து, ஹிந்தியை எதிர்த்து 1930 கண்டன தீர்மானம் நிறைவேற்றிய சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ ஹிந்தியை எதிர்த்து 1930 ஒரு தீர்மானம் வந்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க, அந்த மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி. நன்னிலத்தில் 1930 தான் இந்த சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கு. அங்கே தான் வந்து ஹிந்தியை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அடுத்தது, பெரியார் பொது உடைமை கொள்கையை கொண்டதற்கு காரணம். ஸோ பெரியாருக்கு இந்த மாதிரி பொது உடைமை கொள்கை வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இயல்பாகவே வந்து பொது உடைமை கொள்கை வந்து அவருக்கு இருந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு பொது உடைமை கொள்கையை வந்து அவர் வந்து கையாண்டார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆதி திராவிடர்கள் மாநாட்டில் கள்ளக்குறிச்சியில் மீறுங்கள், நிராகரியுங்கள், பிராமணர்களோடும் பிராமணியத்தோடும் மோதுங்கள் என்று பெரியார் எந்த ஆண்டில் பேசினார்? இந்த மாதிரி ஆதி திராவிடர்கள் மாநாட்டில் கள்ளக்குறிச்சியில் வந்து மீறுங்கள், நிராகரியுங்கள், பிராமணர்களோடும் பிராமணியத்தோடும் மோதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1929 ஆண்டு பெரியார் வந்து பேசியிருக்காரு. 1929. அடுத்தது, சைவ புராணங்கள் பொய் என கண்டுபிடித்து சொன்னவர்கள் வைணவ பண்டிதர்கள். வைணவ புராணங்களை பொய் என்று கண்டுபிடித்து சொன்னவர்கள் சைவ பண்டிதர்கள். இந்த இரண்டு புராணங்களுமே பொய்யாக இருக்குமோ என்று நான் எண்ணியதுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பேசியிருக்காரு. 1929 பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சைவ புராணங்கள் பொய்ன்னு சொன்னது வந்து வைணவ பண்டிதர்கள், வைணவ புராணங்களை பொய்ன்னு கண்டுபிடிச்சு சொன்னது வந்து சைவ பண்டிதர்கள். இந்த ரெண்டுமே பொய்யோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் 1929 பேசியிருக்காரு பெரியார். அடுத்தது, நமது பெரியார் படத்தை நான் தான் திறந்து வைப்பேன் என்று வாதாடினேன், தான் திறக்கப் போவதாக தலைவர் கோவிந்தன் கூறினார், பிறகு தலைவர் தயவு செய்து அப்பணியை ஆற்றும் பெருமையை எனக்கு அளித்தார், அதற்காக அவருக்கும் மற்றும் எனது நண்பர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் என்று கூறி தந்தை பெரியார் படத்தை திறந்து வைத்து 20/7/1929 பேசிய பண்பாளர் யார்? ஸோ இந்த மாதிரி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருனா, பெரியார் படத்தை நான் தான் திறந்து வைப்பேன் அப்படின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து கோவிந்தன் அவர்கள் வந்து திறக்கிறேன்னு சொன்னார், அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து அந்த வந்து எனக்காக விட்டு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி பெரியார் படத்தை திறந்து வச்சதற்காக ஹெல்ப் பண்ண என்னோடய நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரசிகமணி டிகேசி வந்து 1929 பேசியிருக்காரு. இவர் வந்து பெரியார் படத்தை திறந்து வச்சு இந்த மாதிரி பேசியிருக்காரு. அடுத்தது, தாழ்ந்த ஜாதியராக கருதப்பட்ட நாடார்களால் சமையல் செய்யப்பட்ட உணவு வழங்கப்படும் என்று சிறப்பாக விளம்பரப்படுத்தி எல்லா ஜாதியினரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டு தமிழ்நாட்டு சமூக இயலில் குறிப்பிடத்தக்க பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய இயக்கம் எது? ஸோ இந்த மாதிரி நாடார்கள் வந்து தாழ்ந்த ஜாதியினராக கருதப்பட்டிருந்தாங்க, அவங்களால் சமையல் செய்யப்பட்ட உணவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய இயக்கம் வந்து சுயமரியாதை இயக்கம். அடுத்தது, கேரளாவில் கோட்டயத்தில் ஈழவ சமுதாய சார்பாக நடத்தப்பட்டு பெரியார் கலந்து கொண்ட சுயமரியாதை இயக்க மாநாடு எந்த நாள் நடைபெற்றது? கேரளாவில் கோட்டயத்தில் ஈழவ சமுதாய சார்பாக நடத்தப்படுற சுயமரியாதை இயக்க மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா, 1929 மே மாதம் 7ஆம் தேதி நடைபெற்றிருக்கு. கேரளாவில் கோட்டயத்தில் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்திருக்கு, 7 May 1929. அடுத்தது, செங்கற்பட்டு சுயமரியாதை மாநாடு எப்போது நடைபெற்றது? செங்கற்பட்டு சுயமரியாதை மாநாடு 1929 February 17, 18 இந்த 2 தேதிகளில் நடந்திருக்கு. 17, 18 February 1929 செங்கற்பட்டில் சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். தந்தை பெரியார் அவர்களால் இராமாயண ஆராய்ச்சி, பெரிய புராண ஆராய்ச்சி, பாரத ஆராய்ச்சி முதலிய ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளிவர செய்யப்பட்ட காலம் எது? இந்த மாதிரி பெரியார் அவர்களால் இராமாயண ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் பெரிய புராணத்தை பற்றிய ஆராய்ச்சி, அது இதெல்லாம் மாதிரி ஒரு ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளிவர செய்யப்பட்ட காலம் வந்து 1929 இந்த மாதிரி வந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்தது,
இனி இந்த கையால் எந்த பார்ப்பனருக்கும் வேலை வாய்ப்பு அளிக்க மாட்டேன் என சூளுரைத்த தாலுகா போர்டு தலைவரும் அமைச்சர் பதவியை வேண்டாம் என துறந்தவரும் செங்கற்பட்டு சுயமரியாதை மாநாட்டு தீர்மானத்தையொட்டி ஜாதி பட்டத்தை விட்டவருமான தென் மாவட்ட சிங்கம்யார் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காருன்னா எந்த பார்ப்பனருக்கும் வேலை கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து தாலுகா போர்டோட தலைவராக இருந்திருக்காரு, அமைச்சர் பதவி வேணாம்னு சொல்லியிருக்காரு. செங்கற்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காங்க, அந்த தீர்மானப்படி வந்து அவரோட ஜாதி பட்டத்தை விட்டு கொடுத்துருக்காரு. அவர் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவருடைய பேர் வந்து சிவகங்கை ராமச்சந்திரன். சிவகங்கை ராமச்சந்திரன் தான் இந்த மாதிரி வந்து சொன்னது எல்லாமே வந்து சிவகங்கை ராமச்சந்திரன். அடுத்தது சமத்துவம், சகோதரத்துவம், பிறப்பில் உயர்வு தாழ்வின்மை, பெண் சுதந்திரம் முதலிய அரிய நீதிகளை போதிக்கும் சிறந்த பண்டை தமிழ் நூலாகிய எந்த உரையுடன் எட்டு அணாவிற்கு கொடுக்கின்றோம், தேவைக்கு உடனே எழுதுங்கள், தாமதித்தால் கிடைக்காது என்று குடியரசு பதிப்பகம் 1929 கூவிற்ற நூல் எது? இந்த மாதிரி குடியரசு பதிப்பகத்தில் எழுதியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமத்துவம், சகோதரத்துவம், பிறப்பில் உயர்வு தாழ்வின்மை, பெண் சுதந்திரம், இந்த மாதிரி நீதிகள்லாம் ஒரு போதிக்கின்ற ஒரு தமிழ் நூல் தான் இந்த நூல். இந்த நூலை வந்து உரையோடு நாங்கள் எட்டு அணாவுக்கு கொடுக்குறோம், வேணும்னா உடனே வந்து எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு பதிப்பகத்தில் எழுதியிருக்காங்க. நீங்கள் வந்து லேட் பண்ணிங்கன்னா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. 1929 அந்த நூலை வந்து விற்றுருக்காங்க. அந்த நூலோட பேர் வந்து திருக்குறள். அடுத்தது செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் ஈவே ராமசாமி சகாப்தம் பிறந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டன என்று பேசியவர் யார்? இந்த மாதிரி செங்கல்பட்டில் சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கு, அப்போ வந்து ஈவே ராமசாமி சகாப்தம் பிறந்து 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு பேசினது யாருன்னு கேட்டால் சு ஆ முத்து அப்படிங்கிறவரை பேசியிருக்காரு. சு ஆ முத்து அப்படிங்கிறவர் ஈவே ராமசாமி பிறந்து 4 வருடங்கள், அதாவது சகாப்தம் பிறந்து 4 வருடங்கள் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அடுத்தது எந்த அரசு பணியாளருக்கும் 500 ரூபாய்க்கு மேல் சம்பளம் தரக்கூடாது என காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முன்னோடியாக மாதம் 1000 ரூபாய்க்கு மேல் தரக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எந்த மாநாட்டில்? இந்த மாதிரி வந்து எந்த அரசு பணியாளர்களுக்கும் வந்து 500 ரூபாய்க்கு மேலே வந்து சம்பளம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே மாதம் 1000 ரூபாய்க்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த மாநாடு வந்து செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்க மாநாடு. செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தான் இந்த மாதிரி வந்து 1000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்தது புதுச்சேரியில் சுயமரியாதை மாநாடு நடைபெற்றது எப்போது? புதுச்சேரியில் 1929 ஜனவரி மாதம் 21 வந்து சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கு. புதுச்சேரியில் சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற தினம் ஜனவரி 21, 1929. அடுத்தது 4 வருண பிரிவை ஒழிக்க வேண்டும், ஜாதி மத குறிகளை இட்டுக்கொள்ளக்கூடாது, ஜாதி பெயரை தம் பெயருடன் சேர்க்கக்கூடாது, வகுப்பு வாரி உரிமை இந்திய வருங்கால அரசியலமைப்பில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்பன போன்ற சமுதாய சீர்திருத்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட மாநாடியது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நிறைவேற்றியிருக்காங்க, தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. என்னென்னா 4 வருண பிரிவு அப்படிங்கிறத ஒழிக்கணும், ஜாதி மத குறிகள் வந்து எதுவுமே போட்டுக்கக்கூடாது, ஜாதி பெயரை அவங்க பேரோட சேர்த்துக்கூடாது, வகுப்பு வாரி உரிமைங்கிறது வருங்கால அரசியலமைப்பிலேயே வந்து சேர்த்துக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மாநாடு வந்து முதல் சுயமரியாதை மாநாட்டில் தான் இந்த மாதிரி தீர்மானங்கள் எல்லாமே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்தது பெண்களின் திருமண வயது 16 இருக்க வேண்டும், திருமண விலக்கு உரிமை, மறுமண உரிமை, ஆசிரிய பணிக்கு பெண்கள் மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும் என்பன போன்ற பெண் உரிமை தீர்மானங்களை முதலில் நிறைவேற்றிய மாநாடியது. ஸோ இந்த மாதிரி பெண் உரிமை தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிருக்காங்க. 1929 சுயமரியாதை மாநாட்டில் இந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பெண்களுடைய திருமண வயது 16 இருக்கணும், அதுக்கப்புறம் மறுமண உரிமை கொடுக்கணும், ஆசிரிய பணி அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் நியமிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி பெண் உரிமை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட மாநாடு வந்து 1929 நடைபெற்ற சுயமரியாதை மாநாடு. அடுத்தது
புதிதாக கோவில் கட்டக்கூடாது, அர்ச்சகர் முறை கூடாது, வடமொழி கூடாது, கடவுள் கோவில் போன்றவற்றிற்கு ஒரு காசு கூட செலவழிக்கக்கூடாது, கோவில் மடம் சொத்துக்களை தொழில் வணிகம் ஆராய்ச்சி பணிகளுக்கு செலவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட புரட்சிகர தீர்மானங்களை நிறைவேற்றிய மாநாடியது. ஸோ இந்த மாதிரி வந்து புரட்சியான தீர்மானங்களை நிறைவேற்றிய மாநாடியதுன்னு கேட்டிருக்காங்க. புதுசாக வந்து கோவில் கட்டக்கூடாது, அர்ச்சகர்லாம் இருக்கக்கூடாது, வடமொழிலாம் இருக்கக்கூடாது, கடவுள் கோவில் இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணக்கூடாது, கோவில் மடம் சொத்துக்களை வந்து தொழில் வணிகம் இதுக்காகலாம் வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிக்கே வந்து 1929 செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ 1929 செங்கல்பட்டில் சுயமரியாதை மாநாட்டில் இந்த மாதிரி தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்தது தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்த நாள் எது? தேவதாசி ஒழிப்பு சட்டம் இது வந்து முக்கியம் பார்த்துக்கோங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்த நாள் வந்து 1929 பிப்ரவரி 2 வந்து கொண்டுவரப்பட்டிருக்கு. 2/2/1929 தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த தேவதாசி ஒழிப்பு சட்ட முன் வரைவை தாக்கல் செய்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி. தேவதாசி ஒழிப்பு சட்டம் முன்வரைவை தாக்கல் செய்த சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டால் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அடுத்தது தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கடுமையாக எதிர்த்து சட்டசபையில் பேசிய காங்கிரஸ்காரர் யார்? இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை வந்து கடுமையாக எதிர்த்து பேசின காங்கிரஸ்காரர் வந்து சத்யமூர்த்தி ஐயர். அடுத்தது தியாகராயன் நகர் பனகல் அரசர் டிஎம் நாயர் அரங்கத்தில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாடு எந்த ஊரில் நடைபெற்றது? ஸோ தியாகராய நகர் பனகல் அரசு பந்தல் டிஎம் நாயர் அரங்கத்தில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாடு எந்த ஊரில் நடைபெற்றதுன்னா செங்கல்பட்டில் தான் இந்த சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கு. ஸோ இவங்க எல்லாமே வந்து வந்திருக்காங்க. அடுத்தது 1929 ஜீவானந்தம் முதன்முதலில் பங்கேற்ற சுயமரியாதை தொண்டர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் எது? 1929 ஜீவானந்தம் முதன் முதல்ல பங்கெடுத்துக்கிட்ட சுயமரியாதை தொண்டர்கள் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா பட்டுக்கோட்டையில் நடந்திருக்கு. ஸோ ஜீவானந்தம் முதல்ல வந்து கலந்துக்கிட்ட சுயமரியாதை மாநாடு வந்து பட்டுக்கோட்டையில் நடந்திருக்கு. 1929 நடந்திருக்கு. அடுத்தது சுயமரியாதை இயக்கத்தை கண்டித்து 1929 சைவ பெரியார் மாநாடு, சைவ சமரச மாநாடு, சைவ சித்தாந்த மாநாடு, வர்ணாசிரம மாநாடு, ஆஸ்திக சங்க மாநாடு என சிலரை பல பெயர்களில் மாநாடு நடத்தியது எந்த ஊரில்? ஸோ சில பேர் வந்து பல பேரில் வந்து மாநாடு நடத்தியிருக்காங்க. 1929 வந்து சுயமரியாதை இயக்கத்தை கண்டித்து மாநாடு நடத்தியிருக்காங்க. என்னென்னா சைவ பெரியார் மாநாடு, சைவ சமரச மாநாடு, சைவ சித்தாந்த மாநாடு, வர்ணாசிரம மாநாடு, ஆஸ்திக சங்க மாநாடு இந்த மாதிரி பேரில் வந்து மாநாடு நடத்தியிருக்காங்க. இது எல்லாமே வந்து திருநெல்வேலியில் நடத்தியிருக்காங்க. அடுத்தது சுயமரியாதை இயக்கத்தினர் கடவுளை நிந்திக்கும் கயவர்கள் என திருவரங்கம் சைவ சித்தாந்த கழக தலைவர் கூறியதற்கு பதிலாக கடவுளை நித்திக்கும் கயவர்கள் யார் என பதில் நூல் வந்து எப்போ வந்து ஏ ராகவன் வந்து எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருவரங்கத்தில் சைவ சித்தாந்த கழக தலைவர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா சுயமரியாதை இயக்கத்தினர் வந்து கடவுளை நிந்திக்கும் கயவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதற்கு பதில் சொல்கிற மாதிரி கடவுளை நித்திக்கும் கயவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து ராகவன் வந்து எழுதியிருக்காரு. எந்த வருடம் எழுதியிருக்காருன்னா 1929 ஆகஸ்ட் 25 எழுதியிருக்காரு. 1929 எழுதியிருக்காரு. அடுத்த கேள்வி, தந்தை பெரியார் மலேயா சிங்கப்பூர் நாட்டில் சுற்றுப்பயணம் செய்வதை தடை செய்திட வேண்டும் என இந்து சபையினர் கோரியும் அரசு தடை விதிக்காததால் வெற்றிகரமான பெரியாரின் பிரச்சாரத்தால் மலேசியாவில் கடவுளுக்கும் மதத்திற்கும் சாத்திர சம்பிரதாயங்களுக்கும் பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என எழுதிய மலேயா ஏதேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இந்து சபை வந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க. என்னென்னா மலேசியாலேயும் சிங்கப்பூர்லேயும் வந்து பெரியார் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாது, சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடாது, அதை வந்து தடை பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அப்படியும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து தடை விதிக்காததுனால பிரச்சாரம் வந்து பண்ணிட்டாரு. இதனால் மலேசியாவில் கடவுளுக்கும் மதத்திற்கும் வந்து ஒரு பெரிய ஆபத்து வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதின மலைய ஏடு வந்து தமிழ் நேசன் அப்படிங்கிற ஒரு ஏடு வந்து எழுதியிருக்கு.
அடுத்த கேள்வி, அன்னை நாகம்மையார், எஸ் ராமநாதன், ஆ பொன்னம் பலனார், சாமி சிதம்பரனார், என்பி காளியப்பன், மாயவரம் நடராசன் ஆகியோருடன் தந்தை பெரியார் மலேசியா சுற்றுப்பயணம் செய்தது எப்போது? ஸோ இவங்க கூடலாம் வந்து பெரியார் அவர்கள் வந்து மலேசியா சுற்றுப்பயணம் வந்து எப்போ போயிருக்காருன்னா 1929 தான் போயிருக்காரு. டிசம்பர் மாதம் 15 போயிருக்காரு. டிசம்பர் 15, 1929 இந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காரு அன்னை நாகம்மையார், எஸ் ராமநாதன், ஆ பொன்னம்பலனார், சாமி சிதம்பரனார், என்பி காளியப்பன், மாயவரம் நடராஜன் இவங்க கூட வந்து மலேசிய சுற்றுப்பயணம் போயிருக்காரு. ஸோ அடுத்தது, தந்தை பெரியார் தாடியுடன் காட்சியளித்தது எப்போது? ஸோ எப்போன்னா மலேசியா சுற்றுப்பயண முடிவில் தான் தந்தை பெரியார் வந்து தாடியோடு வந்து தோற்றம் அளித்தார். ஜனவரி மாதம் 11, 1930 அவர் வந்து மலேசியா சுற்றுப்பயணம் முடிவு பெற்றிருக்கு. அப்போ வந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. ஸோ அடுத்தது, ஒருவன் உழைப்பில் ஒருவன் நோகாமல் சாப்பிடுகிறது என்கிற தன்மை இருக்கும் வரையிலும், ஒருவன் தினம் ஒருவேளை கஞ்சிக்கு வழியின்றி பட்டினி கிடந்து சாவதும், மற்றொருவன் தினம் 5 சாப்பிட்டு விட்டு வயிற்றை தடவிக்கொண்டு சாயமான நாட்களில் சாய்ந்து கொண்டிருக்கிறதுமான தன்மை இருக்கிற வரையிலும், பணக்காரர்கள் எல்லாம் தங்கள் செல்வம் முழுவதையும் தங்களது சுய வாழ்வுக்கே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வரையிலும் இது இருந்தே தீரும் என்று பெரியார் 1930 குறிப்பிட்டது எதை? ஸோ 1930 பெரியார் வந்து சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ஒருத்தன் வந்து உழைக்காமல் வந்து ஒருத்தன் நோகாமல் சாப்பிடுகிற ஒரு ஒரு ஒருத்தன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஆள் இருக்கிற வரைக்கும், அதே மாதிரி ஒருத்தன் வந்து ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லாமல் பட்டினி கிடந்து சாகிறது நடக்கிற வரைக்கும், அடுத்தது வந்து ஸோ இன்னொருத்த என்னென்னா, தினம் 5 சாப்பிட்டுட்டு வயிற்று தடவிட்டு சாய்ந்துட்டு ஜாலியாக இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரி ஆட்கள் வந்து பணக்காரர்களாக இருக்கிற வரைக்கும் வந்து இந்த இயக்கம், அதாவது சுயமரியாதை இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது, முதல் சுயமரியாதை திருமணம் நடைபெற்ற ஆண்டு எது? முதல் சுயமரியாதை திருமணம் நடைபெற்ற ஆண்டு 1928. முக்கியம் பார்த்துக்கோங்க, முதலாக சுயமரியாதை திருமணம் நடைபெற்ற ஆண்டு வந்து 1928. அடுத்தது, முதல் சுயமரியாதை திருமணம் எந்த ஊரில் நடந்துச்சு அப்படின்னா, சுக்கிலநத்தம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நடந்திருக்கு. முதல் சுயமரியாதை திருமணம் நடைபெற்ற ஊர் சுக்கிலநத்தம். அடுத்தது, மூட நம்பிக்கைகளை கண்டித்தும், கடவுள், பேய், பிசாசு, சாமி ஆடுதல் முதலியவற்றை கண்டித்தும் கட்டுரைகள் குடியரசில் எழுதி உலகத் தோற்றத்தை விளக்கும் கடவுளும் பிரபஞ்சமும் என்ற நூலை எழுதியவருமான சுயமரியாதை வீரர் யார்? ஸோ இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை கண்டித்து கட்டுரைகளை வந்து எழுதியிருக்காரு, குடியரசு எழுதியிருக்காரு, அந்த மாதிரி வந்து கடவுளும் பிரபஞ்சமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து எழுதி வெளியிட்டிருக்காரு. அவர்களோட பேர் என்னென்னா, மா சிங்காரவேலர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு நூலை வந்து வெளியிட்டிருக்காரு. கடவுளும் பிரபஞ்சமும் என்ற நூலை எழுதியவர் கேட்டா மா சிங்காரவேலர். அடுத்தது, 1930 நீங்கள் நெடுநாளாய் பாரபட்சமின்றியும் தாட்சியங்களுக்கு உட்படாமலும் ஜீவகாருண்யம் உள்ளவராயும் சுய நன்மையை கருதாமல் லோக நன்மையை முக்கியமாக கருதி சுக துக்கங்கள் பாராமல் மானாபிமானத்தை கவனியாமல் ஜனனம் எடுத்ததற்கு பரோபகாரமே சாதனம் என்று கருதி உங்கள் தர்மபத்தினி சமயத்தினராய் பாடுபட்டு வருவது எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்கியிருக்கிறது என்று தந்தை பெரியாருக்கு கடிதம் எழுதிய மடத்தலைவர் யார்? ஒரு மடத்தோட தலைவர் வந்து தந்தை பெரியாருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, ஜீவகாருண்யம் உங்களுக்கு இருக்குது, மனிதாபிமானம் பார்க்குறீங்க, அதுக்கு வந்து உங்களோட துணைவி யாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதுனது யாருன்னா, சிருங்கேரி சங்கராச்சாரி அவர் வந்து இந்த மாதிரி 1930 பெரியாருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அடுத்தது, இந்த சத்தியாகிரகத்தினால் வெள்ளைக்கார இராஜாங்கமே ஒழிந்து இந்தியா பூரண சுயேட்சி அடைந்து இங்கிலாந்து தேசமும் நமது கைக்கு வருவதாய் இருந்தாலும் சரி, இதை ஒப்புக்கொள்ளவே மாட்டோம் என்பதோடு இதனால் இந்தியாவுக்கு ஒரு வளைந்து போன குண்டூசி அளவு கூட நன்மை ஏற்படாது என்று கோபுரத்தின் மீதிருந்து கூவுவோம் என்று பெரியார் குறிப்பிட்டது எந்த சத்தியாகிரகத்தை அப்படின்னா, உப்பு காய்ச்சி மேகத்தை பற்றி தான் அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு பெரியார். இந்த மாதிரி உப்பு காய்ச்சிற ஒரு சத்தியாகிரகத்தினால வந்து இந்தியா வந்து பூரணமாக வந்து அவங்க சுயராஜ்யம் கிடைச்சாலும் சரி, இங்கிலாந்தே வந்து அவங்க கைக்கு வரதா இருந்தாலும் கூட சரி, இதை நாங்கள் வந்து ஒத்துக்கவே மாட்டோம், இதனால் கொஞ்சம் கூட ஒரு நன்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து உப்பு காய்ச்சி இயக்கத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்தது,
ஈரோட்டில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க இரண்டாம் மாநாடு எந்தெந்த நாட்களில் நடந்தது? ஈரோட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்துடைய இரண்டாம் மாநாடு வந்து 10-11 இந்த தேதியில் வந்து மே மாதம் 1930 நடந்திருக்கு. இரண்டாவது சுயமரியாதை இயக்க மாநாடு வந்து ஈரோட்டில் 10-11 மே மாதம் 1930 நடந்திருக்கு. அடுத்தது, சுயமரியாதை இயக்கத்திற்கு நாயக்கர் அவர்கள் தந்தையாவார், நான் தாயாவே. நாங்கள் இருவரும் மாயூரம் சமரச சன்மார்க்க கூட்டத்தில் சேர்ந்து பெற்ற பிள்ளையே சுயமரியாதை இயக்கமாகும். அக்குழந்தை தாயுடன் வாழாது, இதுகாரம் தந்தையுடன் சேர்ந்து வாழ்கிறது. அதன் வளர்ச்சியை கண்டு யான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என பெருமை பொங்க பேசியவர் யார்? சுயமரியாதை இயக்கத்திற்கு வந்து நாயக்கர் வந்து தந்தை, நான் வந்து தாய். நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பெற்ற பிள்ளை தான் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற மாதிரி பேசினது யாருன்னு கேட்டால் திருவிகா. அடுத்தது, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு சற்று அளவுக்கு மீறிய நாணயம், கட்டுப்பாடும், உறுதியும், தியாக புத்தியும் வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இவை வேண்டியது இல்லை என்பதோடு இவை உள்ளவர்கள் உத்தியோகத்தில் வெற்றி பெறவும் முடியாது என்று பொது வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? பொது வாழ்க்கைக்கு இலக்கணமாக பெரியார் சொன்னது வந்து பொது வாழ்வில் இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நாணயமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், அதே மாதிரி வந்து தியாக புத்தியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது, சுயமரியாதை இயக்கம் ஏழைகள், கஷ்டப்படுகிறவர்கள், அநீதிக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், சமத்துவத்தை அடையாதவர்கள் ஆகியோரை முன்னேற்றுவதற்காக ஏற்பட்டது. இந்த இயக்கத்தில் ரோமன் கத்தோலிக்க கிறித்தவர்களும் முகமதியர்களும் சேர்ந்திருப்பது விசேஷமாகும். மத தலைவர்களும் காங்கிரஸ் தலைவர்களும் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் செய்து முடித்திருக்கீர்கள் என்று சுயமரியாதை இயக்கத்திற்கு புகழாரம் சூட்டிய அகில இந்திய தலைவர் வந்து எம்ஆர் ஜெயகர். எம்ஆர் ஜெயகர் அப்படிங்கிறவர் இப்படி சொல்லியிருக்காரு, சுயமரியாதை இயக்கம் வந்து எல்லாரையுமே வந்து முன்னேற்றுறதுக்காக வந்து ஏற்படுத்தப்படுச்சு. இந்த இயக்கத்தில் கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள் இவங்க எல்லாமே இந்த சேர்ந்திருக்காங்க. ஒரு மதத்தை சேர்ந்த தலைவர்களும் இல்லை காங்கிரஸ் தலைவர்களும் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் ஜெயகர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது, கண்டவருக்கெல்லாம் குனிந்து சலாம் செய்து மண்ணோடு மண்ணாய் ஒட்டி கொண்டு மார்பால் ஊர்ந்து செல்ல வேண்டாம் என்று சுயமரியாதை உணர்ச்சி ஊட்டினால் பாவி நமஸ்காரத்தை கண்டிக்கிறான் என்று அபத்தம் பேசுவதா? நாயக்கரை நாஸ்திகன் என்று அழைக்கும் அன்பர்கள் நாஸ்திகம் யாது என்று தெரிந்து கொள்ளவில்லை என்றே சொல்லுவேன். செய்ய வேண்டும் என்று தோன்றியதை தயங்காமல் செய்யும் தன்மை அவரிடம் காணப்படுவதைப் போல தமிழ்நாட்டில் வேறு எவரிடமும் காணப்படுவது இல்லை. தமிழ்நாட்டின் வருங்கால பெருமைக்கு நாயக்கர் அவர்கள் முன்னோடும் பிள்ளை, தூதுவன், வருங்கால வாழ்வின் அமைப்பு என்றெல்லாம் புகழ் மாலை சூட்டி எழுதிய எழுத்தாளர் வந்து வாரா. ஸோ இந்த மாதிரி எழுதின எழுத்தாளர் வந்து வாரா வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது, தேவதாசி முறை ஒழிப்பு, பூசாரி மானிய ஒழிப்பு, பொது நிகழ்ச்சிகளில் கடவுள் வணக்கம் ஒழிப்பு, இந்த மாதிரி தீர்மானங்களை நிறைவேற்றிய மாநாடு அது. தேவதாசி முறை ஒழித்தது, அதுக்கப்புறம் பூசாரிக்கு மானியம் கொடுக்கக்கூடாது அதை வந்து ஒழித்தது, அதுக்கப்புறம் கடவுள் வணக்கம் இதை வந்து ஒழித்தது. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி தீர்மானங்களை வந்து நிறைவேற்றின மாநாடு எதுன்னு கேட்டால் ஈரோடு சுயமரியாதை மாநாடு. இந்த ஈரோடு சுயமரியாதை மாநாடு 1930 நடந்திருக்கு. அடுத்தது, ஹிந்தி கட்டாயமாக சொல்லித்தரப்பட வேண்டும் என சென்னை மாநகராட்சியில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் நீதி கட்சியினரால் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ ஹிந்தி வந்து கட்டாயமாக சொல்லித்தரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சியில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நீதி கட்சி வந்து தோற்கடிச்சிருக்காங்க. 1931 இந்த மாதிரி கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை வந்து நீதி கட்சி தோற்கடிச்சிருக்காங்க 1931. அடுத்தது, மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரகடனம் முதலில் எந்த இந்திய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது? ஸோ மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எழுதின கம்யூனிஸ்ட் கட்சியோட பிரகடனம் வந்து முதல்ல வந்து தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்தது, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தமிழில் மொழிபெயர்க்க செய்து வெளியிட்டவர் யாருன்னா பெரியார் தான் இந்த மாதிரி வந்து தமிழில் மொழிபெயர்க்க செஞ்சது. அடுத்தது, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை இந்தியாவில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட நாள் வந்து அக்டோபர் 4 1931 மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. லெனினும் மதமும் என்ற நூலை பெரியார் வெளியிட்ட நாள் வந்து டிசம்பர் 11 1931 வந்து இந்த லெனினும் மதமும் அடைந்த ஒரு நூலை வந்து பெரியார் வந்து வெளியிட்டிருக்காரு.
அடுத்து பெரியார் சோவியத் நாட்டில் பயணம் செய்த காலம் எது? 1932 வந்து பயணம் செஞ்சுருக்காரு. கரெக்டாக வந்து டேட் வைஸ் பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் 19 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, மே மாதம் 17 வந்து முடிச்சிருக்காரு. இதுதான் வந்து அவர் சோவியத் சோவியத் நாட்டில் வந்து பயணம் செஞ்ச காலம். அதை பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 19 ஸ்டார்ட் பண்ணி மே 17 வந்து முடிஞ்சிருக்கு, 1932 வருடம். அடுத்தது, 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மாநிலத்தில் தொடங்கப்பட்டு மக்களால் நெடுங்காலமாக மரியாதை செய்யப்பட்டு வந்த கருத்துக்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிப்படையில் ஆட்டம் காண செய்துவிட்டது என சுயமரியாதை இயக்கத்தை 1931 வர்ணித்த வெளிநாட்டு இயக்கம் எது? ஸோ இந்த மாதிரி 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னை மாநிலத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, மக்கள் வந்து நிறைய நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுயமரியாதை இயக்கத்தை வந்து 1931 வர்ணித்த வெளிநாட்டு இயக்கம் வந்து லண்டன் ரேஷனலிஸ்ட் ப்ரெஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து வர்ணித்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, 1931 ஈரோடு சுயமரியாதை இயக்க மாநாட்டு தொண்டர்படை தலைவர் யார்? ஸோ யார் வந்து ஈரோடு சுயமரியாதை இயக்க மாநாட்டோட தொண்டர்படை தலைவர்னா, பட்டுக்கோட்டை அழகிரி தான் வந்து தலைவராக இருந்திருக்காரு. அடுத்தது, ஈரோடு சுயமரியாதை மாநாட்டின் பந்தல் அலங்கார பொறுப்பேற்றவரும் அந்த காலத்திலேயே தம் மகனுக்கு லெனின் என்று பெயர் சூட்டியவருமான தந்தை பெரியாரின் மேய்க்காப்பாளர் யார்? அந்த காலத்தில் அவரோட பிள்ளைக்கு லெனின் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு. இவர் வந்து பெரியாரோட மேய்க்காப்பாளர், அவரோட பேர் வந்து மாயூரம் நடராசன். ஸோ மாயூரம் நடராஜன் அப்படிங்கிறது அவரோட பேர். அடுத்தது, தன் தோழிக்கிட்ட மாலையை தலைவர் பெரியாரின் தாளுக்கு இடுகிறேன் என்று கூறியவரும் திருவையாறு சமஸ்கிருத கல்லூரியில் தமிழ் படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தியவருமான திராவிட தளபதி யார்? ஸோ அவரோட தோளுக்கு போட்ட மாலையை வந்து பெரியாரோட தாளுக்கு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திருவையாறு சமஸ்கிருத கல்லூரியில் தமிழ் படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேர் வந்து ஏடி பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர் தான் திருவையாறு சமஸ்கிருத கல்லூரியில் தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர். அடுத்தது, மதங்கள் மூட நம்பிக்கையை வளர்ப்பதனால் அவை அழிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி ஹிந்து இஸ்லாமிய மதக்காரர்களின் எதிர்ப்பை எதிர்நோக்க வேண்டிய வாய்ப்பை உண்டாக்கிய மாநாடு எந்த மாநாடு? ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதம் வந்து மூட நம்பிக்கையை வந்து வளர்க்குது, அதனால் அது அழிக்கப்படணும் அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அதனால் ஹிந்து இஸ்லாமிய இந்த மதத்தை சேர்ந்தவர்களோட எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்காங்க. அந்த மாநாடு வந்து எந்த மாநாடுன்னா விருதுநகர் சுயமரியாதை மாநாடு. ஸோ விருதுநகர் சுயமரியாதை மாநாடு வந்து ஒரு எதிர்ப்பை வந்து உருவாக்கி இருந்திருக்கு. ஸோ இதோட வந்து 50 க்வெஸ்சன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு 50 க்வெஸ்சன்ஸோட சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மற்ற வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லாமே வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, நன்றி.